அடிக்கா தாம்பு கையில தான் உனக்குன்னு சொல்லுறியே தானி கயிறே கட்டிட்டும் பாத்தியா मनसुपुरी செல்வி செல்வி என்ன செல்வி கல் இல்லாத பாதையும் கிடையாது கஷ்டப்படாத பொம்பளையும் கிடையாது கஷ்டங்களை எதிர்த்து நிற்க பெண்கள் கத்துக்கணுமா இல்லன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும் தன் குடும்பத்துக்காக தன்னையே அழிச்சிட்ட லலிதாவ அவ குடும்பமே வெளியே துரத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்து அப்படியேனா அது தியாகமா பெண் இல்லையா சொந்த விளம்பரத்துக்காக தங்கவேலு செஞ்ச ஸ்டண்ட்ங்கற நான் பிரசாத் பாலாஜி என்ன பாயது உனக்கு ஏன் இப்படி கோபம் வருது சாரி சாரி பா பாலாஜி நீயும் நானும் எது வேணாலும் பகிர்ந்துக்கலாம் அந்த அபிப்ராயங்களை பகிர்ந்துக்கணும்ங்கிறது இல்ல சரி அது உடனே பச்ச நாளைக்கு வேற பிளேட் வாங்கி வச்சிரேன் வேண்டா ரெண்டு பேரும் ஒரே தட்டல சாப்பிடுவோம் நட்புக்கு இதை விட எடுத்து காட்ட வேணுமா நட்பு வேணுமா அக்கா ஏழு குடும்பத்துல பிறந்தாலும் என்னெல்லாம் ஆசை பாரு உங்களுக்கு யார் சொல்ற படத்துல ஜெயசுதாவ சொன்னேன் சரி சரி ஆமா நீ என்னைக்கு ஃபீஸ் கட்டணும் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு நீ இரு யார் இது நான் தான் ராஜாங்கம் துணி நடிகர் சப்ளையர்மா என்னன்னே ஷூட்டிங்ல டிடின ரெண்டு நர்ஸ் வந்துட்டாங்க புறப்படுமா என்ன ஏது நேரங்கட்ட நேரத்துல ஷூட்டிங் வெச்சிட்டு அவள செனிப்பா இருந்தா வேண்டாமா நான் சங்கத்லாவ கூட்டி போறேன் ஈரன்ன நீ வேற பிவு பண்ணிக்கற சங்கச்ச காலேஜ் ஃபீஸ் காவும் நான் பாக்குறேன் அப்ப புறப்படு எங்க ஷூட்டிங் அவுட்டர் செல்வி கதவு தாளி போட்டுக்கோ ஏன் இப்படி பாக்குற ஓஹோ காலேஜ் ஃபீஸ் காக பலியான லலிதா ஞாபகம் வருதா இந்த சுபத்ரா என்னைக்கு லலிதா ஆக மாட்டேன் நீ ஜாக்கிரதை இரு வணக்கம் அண்ணே ஆ சுபத்ரா வா வணக்கம் வணக்கம் வா 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 நீ போ எங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து என்ன வேஷம் நர்ஸ்னு சொன்னாங்க நர்ஸ் ஏந்திரமா ஏந்திரமா யா என்ன இது இந்த நர்ஸ் உடுப்பு இந்த அம்மாவுக்கு சரியா இருக்காது ரொம்ப பெருசா இருக்கு அதுக்கு என்ன பண்ண சொல்ற வேற ஆளை போடுவோம் வேற ஆள் இருக்கா அதோ வர்றாங்களே அவங்களுக்கு இது சரியா இருக்கும் அப்ப சுபத்ரா நீ போலாம் நீ வாமா உட்கார் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அக்கிரமம் பண்றீங்களே
ஆளுக்காக ட்ரெஸ் ட்ரெஸ்க்காக ஆள ஏன் எல்லாரும் சேர்ந்து ஏன் பொழுப்பு மண்ணும் போடுறீங்க துணி நடிகன்னா உங்களுக்கு எல்லாம் கேவலமா போச்சு இதுவே ஒரு பெரிய நடிகா இருந்தா இப்படி எல்லாம் செய்யலையா நீங்க எல்லாம் ஆம்பளைங்க புதுசா இருக்க முடியாதுங்களே இந்த ரெக்கார்ட் இன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கே வந்தது அதுவும் வந்து அரை மணி நேரம் தான் ஆகுது நீங்க கடைக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகுது எப்படி இந்த ரெக்கார்ட் வாங்கிக்கிறீங்களா பேக் பண்ணிட்டுமா வேண்டாங்க என்ன மன்னிச்சிருங்க ஜெயசுதாஸ் பாட்டுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா ரெக்கார்ட் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை அதான் வாங்குற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு எல்லா பாட்டையும் கேட்டுருது சரி சரி இத முழுசா கேட்டுட்டே போங்களேன் வாட்ச் ரிப்பேர் கொடுத்திருந்தேன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த கடையில் எப்படி ஜெயசுதாஸ் பாட்டு உங்க பேரு மிஸ் ஜெயசுதாஸ் மிஸ் ஜெயசுதாஸ் நீங்க இங்க தான் குடி இருக்கீங்களா ஆமா நான் பின் கட்டிடத்துல குடி இருக்கேன் நான் இங்க ஒரு நிமிஷம் பக்கத்து கட்டிடத்துலயே இருக்கீங்க எனக்கு தெரியவே இல்லை பாருங்க என் பேரு ஜெயசுதாஸ் இல்ல அப்போ என்ன பேரு செல்வி என் பேரு பாலாஜி நான் வரேன் துணியெல்லாம் துவைச்சிட்டு காலேஜுக்கு போனோம் நானும் துணி துவைச்சிட்டு தான் கடைக்கு போனோம் அப்போ அடிக்கடி சந்திக்கலாம் அப்போ அடிக்கடி சந்திக்கலாம்
என்ன வாசிக்கிறீங்க? மௌத்தார்கம். அதுல என்ன வாசிக்கிறீங்க? தெரியல. தெரியல. மேல கை வைக்கட்டுமா? கேக்கணுமா? செய்ய. இது பாத்தீங்களா? ஜேசுதாஸ் ரெக்கார்ட். உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இது என் பிரசன்டேஷன். ரெக்கார்ட் வாங்கவே வசதி இல்லாத போது ரெக்கார்ட் பிளேயருக்கு நான் எங்க போவேன்? என் ரூம்ல ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு, அதுல போட்டு கேட்கலாம். வாங்களே. அக்கா ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க, போனப்புறம் நான் வர்றேன். செல்வி, இங்கும் வெயில் போயிடுச்சுக்கா. அந்த காலத்து கிராம்போன், ஓல்ட் இஸ் கோல்டு தெரியுமா? ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இங்கே நிக்கிறேன். பேச்சுலர்ஸ் ரூம் அப்படிதான், உள்ள நுழையிற மாதிரியே இருக்காது. என்ன அவசரம்? படிக்கணும். சரி சரி போ. எங்க இப்படி போற? உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, வெளியில உட்கார்ந்து படிக்கிறேங்கா.
செல்வி, என்ன இது? படிக்க போற என்ன வந்துட்டு பச்சை குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்க. போய் படி. போ. கவியரங்கம் இன்றைய சிறப்பம்சம் தொடர் கவிதை. ஒருவர் பாடிய கவிதையின் கடைசி வார்த்தையை அடுத்தவர் முதல் வார்த்தையாக கொண்டு கவி பாட வேண்டும். உங்கள் காவியத்திறனுக்கு ஒரு பரீட்சை. தலைப்பு நாம் அனைவரும் விரும்புகின்ற காதல். துவக்கி வைப்பவர் ஜெயப்பா. கண்ணிரண்டும் வாசலன்றோ கனிந்த மனம் கோவிலன்றோ காணுகின்ற காட்சியெல்லாம் காதலனும் தீபமன்றோ. தீபம் என்று முடித்திருக்கிறார். தொடர்வது குமாரி வனிதா. தீபத்திலே எண்ணெய் என்றோ தேங்கி நிற்கும் உணர்ச்சி என்றோ தேகமெல்லாம் கொதிக்கும் வண்ணம் திரண்டு வரும் கிளர்ச்சி என்றோ. கிளர்ச்சி கொண்டு கவிதை சொல்லி கேலி செய்து கையில் அள்ளி அள்ளி வளர்ச்சி பெறும் இருவரையும் வாழ வைக்கும் இன்பப்பள்ளி. கிளர்ச்சி கொண்டு கவிதை சொல்லி கேலி செய்து கையில் அள்ளி வளர்ச்சி பெறும் இருவரையும் வாழ வைக்கும் இன்பப்பள்ளி. இன்பப்பள்ளி என்று முடித்திருக்கிறார். பண்ணியிலே சேர்ந்திருக்க பதினோரு மாதம் உண்டு. தன்னை நின்று பேசும்படி தடை விதிக்கும் ஆடிவெண்ணி. ஆடிவெள்ளிக்குத்தான் வரவேற்பு அதிகம் என்று புரிகிறது. இனி அடுத்து வருபவர் ஆடிவெள்ளி என்று தொடங்க வேண்டும். ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம். ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், காவிரியின் ஓரம். ஆடிவெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரி.
மேளமிட்டு மேடை கண்டு ஆடும் மெத்தை கொண்டு தத்தை ஒன்று வித்தை பல நாடும் வேதம் சொல்லி மேளமிட்டு மேடை கண்டு ஆடும் மெத்தை கொண்டு தத்தை ஒன்று வித்தை பல நாடும் வீட்டுல எங்க அக்கா செஞ்சாங்க உன்னை குடுத்துட்டு போலான்னு வந்த. என்னது மசால் வடை? ஏ மசால் வடையோ எனக்கு வளர இஷ்டமா. உங்க சித்தியை எல்லாத்தையும் எடுத்துக்கு வந்துருதுதான் உனக்காக தனியா கொண்டு வந்தேன். அப்புறமா சாப்பிடுறேன். உன் கஷ்டம் எல்லாம் எப்பதான் தீருமோ பாவம். என் கல்யாணத்துக்கு அப்புறம் தீந்துருங்கா. அப்படின்னு யார் சொன்னா? குருவி ஜோசியக்காரன் சொல்லிருக்கான். ஆமா, உங்க சித்தி உன கல்யாணம் பண்ணி வைப்பான். நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பணம் சேர்க்கிறேனே வீட்டுக்கு தெரியாம. எப்படி? இப்படிதான் எல்லாரும் வீட்லயும் எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். கல்யாணத்துக்கா? ம், அக்கா கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000 ரூபாய் இது வேண்டியிருக்குமா? ஓஹோ, மாசம் 13000 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு மாசம் ஆகும் சேர்க்க? நான் வர்றேம்மா. கோமதிக்கா தண்ணீர் அப்புறேன். என்னத்துக்கு மோத்தர்கன் வச்சுச்சிங்க? உன்ன வரவழைக்குதான். எதுக்கு? இத குடுக்கத்தான். புடவையா வாங்கிட்டீங்களா? ஐயோ, இந்த புடவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அக்கா ஏதுன்னு கேட்பாங்க. ஐயோ, நான் ஆசையா வாங்கிட்டேன். நீ நீ புது புடவை கட்டிக்கணும், கோவிலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், அப்புறம் போட்டோ எடுத்துக்கணும். என்ன இவ்வளவு ப்ரோக்ராம்? உன் பர்த்டே ப்ரோக்ராம். அதெல்லாம் முடியாது.
आशीर्वाद ना कल बालाजी ठीक है प्रसाद प्रसाद नहीं वर एवल होटल फोटो नम मूणु காலுக்கு வரும் அதுக்குள்ள நாங்க சூள் எடுத்துருவோம் நீ மரத்தை பிடிச்சிட்டு தொங்கணும் அவ்வளவுதான் வசனம் ஏதாவது கொடுங்க சார் அத எல்லாத்தையும் கதாநாயகி தான் தூக்குல தொங்கறது முன்னரே பேசிட்டாங்களே நீ தொங்கனா போதும் நீ கதாநாயகி வெறும் டூப்பு தான் கைத்த கழுத்துல மாட்டிக்கோ எஸ் ரெடி ரெடி சைலன்ஸ் சைலன்ஸ் ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் ஐயோ அக்கா கட் 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 கையில இருந்து போச்சு பா ஏம்மா தூக்கு கைத்துல ஒழுங்கா சொங்கர் தெரிய வேண்டாமா அனுபவம் இல்ல சார் அனுபவம் இல்லாம ஏம்மா நடிக்க வரீங்க சரி சரி மரத்துல வேற கைத்து கட்டுப்பா ஏம்மா அங்க நின்னு இருக்க வேற கயிற கட்டணும் இறங்கி அப்படி நில்லு சீக்கிரமா வாங்க ஏய் அப்புறம் எங்க அக்கா பாத்துருவாங்க அக்கா என் படிப்புக்காக நீ எவ்வளவுலாம் கஷ்டப்படுறேன்னு இப்பதான் புரிஞ்சு நானும் இనికి தான் புரிஞ்சிட்டேன் உங்க பேரு பாலாஜி நான் உங்க பக்கத்து கட்டடத்துல தான் இருக்கேன் நான் செல்வி ரொம்ப உங்களால இவ்வளவு கண் கலங்காம வச்சு காப்பாத்த முடியுமா நிச்சயமா ஆனா அவ படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம் ஓ எஸ் ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நாங்க எப்பவும் போல சந்திச்சுக்கலாம் இல்லையா சந்திக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் நீங்க சும்மா இருந்து போறீங்களா ஏமா எங்கமா போயிட்ட கயிறு கட்டியாச்சு ஷார்ட் அடி வாமா இது பாரு நான் தூக்குல தொங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன் நீங்க போங்க ஏய் சிகரெட் வாங்கிட்டு வரியா எனக்கு வேலை இருக்கு ஹாய்
அது எப்படி பண்ற நீ இன்னொரு வாட்டி பண்ண ஐயோ இது மட்டும் தானா நீ இன்னொன்னு பார்த்தது இல்லையே இது சுடல யார் பாலாஜியா அங்கே இல்ல பாலாஜிக்காக வந்தியா இல்ல உன் கொடுத்த புடவைக்காக வந்தியா நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்கறேன் கட்டிக்கவையா மாட்டேன் ஏன் ஏன் இஷ்டம் ஓ அப்போ பாலாஜி வாங்கி கொடுத்தா தான் கட்டிக்குவே இல்ல போய் பார் அந்த புடவை என்ன கதியில இருக்குன்னு பார் नांदा संजय ठीक है उनके किट्टे एक मुख्यमान विषय पैसने न बंदे ना उनके फ्रेंड पति था अवन के ना अवर योड़े पेरे पराम कार्य रहने निके देरन चुकनो सोना नम्मा माटेंगे ना निरुपित कटर उनके वांग उनके रूम उपवो कदव तरंग नींगे ने कुड़तो पढ़विए फिरीच पारंग और उड़े उन्नियान स्वरूपो हापतांगुल को पुरी इन्ह पढ़ाई लेना सिगरेट डाला पड़ा हूँ पूरा वाटर पड़े बिचरन दारे वाला रात है अयो ये कन्नाल पाते अप्पा इप्पा कन्नाल पाते तो पहिया अपना पाता ले वाने गुरुप अदान ये दो कार्पन बनी टुक है किलेंगे आवे ये नम्बर पाते पराम पढ़नो ये फ्रेंड मेल नावचिर कर नंबर किए यार आने आसे की मुड़िया मुड़च नाम पोट वच्चिक रहें, मुड़िच्चे, हैं? मदल मुड़िच्चे, इदे इत्तोड मुड़िच्चुको, सुलीटु पोला अन्नु वंदे? यन्नी ये मेरिट्रिया, यारा नी? सुम्मा इंगे ये सुथी इड़तिरियो गोरु पैत्य कारे, वर्रेंडा तंपी?
மழை வரும் தெரியாம வந்துட்டேன். இப்ப நான் எப்படி போவேன்? மழை நிக்கட்டும், அப்புறம் போ. அது வரைக்கும் என் சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன சந்தேகம்? நீ என்ன காதலிக்கிறியான்னு சந்தேகம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆசையா ஒரு வார்த்தை, சரி ஒரு லெட்டர். நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு ஒரு லவ் லெட்டர் எழுதிருக்கியா? எழுது பாரியா. ஆமா, எனக்கு சொல்ல வராது, எழுதி கொடுத்துறேன். இது பேப்பர் தான். பேப்பர் வேண்டாம், கொஞ்சம் அப்படியே இருங்க, உங்க முதுகிலேயே எழுதிடுறேன். செல்வி எழுதி முடிக்கட்டுமே காத்து. நீ ரொம்ப இங்கிதம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் பிரசாத். ஒரு உதவி செய்ய வாய, இதை கொஞ்சம் படிச்சு தரல. என்ன லவ் லெட்டர்? சரி முதுக, அதெல்லாம் நான் படிக்கூடாது. பிளீஸ் தெரிஞ்சுக்கணும், படிச்சு சொல்ல. உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதிருக்கு. பண்றேன்டா நான் எழுதிருக்கா? டா போட்டு அது அடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் எழுதினாலே, அவ்வளவுதானே எழுதிருக்கு? அவ்வளவுதான் எழுதிருக்கு. போறியா? இந்த இடத்துல தான் கூட்டி பறக்கணும். முதல்ல கூலியை சரியா பேசிக்குவோம். எவ்வளவு பணம் கொடுப்ப? என்ன பணத்திலேயே குறியா இருக்கிய? ஆமா, நான் பணம் சேர்க்கிறேனே. எதுக்கு? என் கல்யாணத்துக்கு. மாப்பிள்ள பார்த்தாச்சா? அது இனிமே தான் பார்க்கணும். செல்வி கூட இதே மாதிரி பணம் சேர்க்கிற. அடப்பாவி, அவ்வளவு பணம் சேர்க்கிறா? நானே நிறைய கொடுத்திருக்கேன். அப்ப எனக்கும் கூட. செல்வி நான் சொல்றபடியெல்லாம் செய்வாள். நானும் பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா? நான் இருக்கேன்டா ஒரு சாட்சி. ஒரே தாகமா இருக்கு.
குடிக்க கொஞ்ச வெள்ளம் கொண்டு வாக்கா. சரி சரி கிரு வர. நீயும் பண சேர்க்கிறியாமே உன் கல்யாணத்துக்கு போய் சொல்லாத. ஒரே தூக்கமா வருதுக்கா. தம்பி நீ திரும்பிடுவேன்னு நினைச்ச, மேல மேல தப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கியே. அழிவு பாதையை நோக்கித்தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா? பாத்தியா, முதல் முடிச்சுக்கே இன்னும் பதில் சொல்லல, அதுக்குள்ள இன்னொரு முடிச்சு போட வைக்கிறியாடா தம்பி. இத பார், ரெண்டாவது முடிச்சு. இந்த ரெண்டுக்குமே பிராயச்சித்தம் தேடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன். என்ன பண்ணுவேன்? பைத்தியக்காரன், இவன் என்ன பண்ணுவான்? வந்து வந்து தொந்தரவு பண்ணுவான், அவ்வளவுதான். பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன்னு புரியுது. அது போதும் எனக்கு. என்னுடைய ஆறு நண்பன் காதலிக்கிறான் தெரிஞ்சுதான் இதை சொல்றேன். நான் விரும்புறேன். என்னுடைய குறிக்கோள் உன் கழுத்துல மூணு முடிச்சுதான். நீ இப்ப எங்க போறேன்னு தெரியும். நடந்ததெல்லாம் பாலாஜி கிட்ட சொல்ல போற. இல்ல, அது தவிரின் காதல சங்கன் எனக்கு தெரியும். ஈக பாலாஜி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க. போட. ஏன் பாலாஜி, தாடி வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இந்த காம்பவுண்ட சுத்தி சுத்தி வர்றானே, ஒரு மாதிரி அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் நம்ம பிக்னிக் போறதுக்கு. அப்ப நாளைக்கே புறப்படுறோம். எப்படி போறோம்? கார்ல போறோம். கார் இது. பிரசாத் ஏற்பாடு பண்றானே. பிரசாத் எப்படி குதிச்சா மத்தியா? பிரசாத் நீச்சல்ல பெரிய சாம்பியன். நான் பாக்குறதுல தான் சாம்பியன். சுட்டு போட்டாலும் நீச்சல் வராது. பேச்ச மாத்தாதீங்க. பிக்னிக் வரல. அவன் எவ்வளவு நல்லவங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்காவது நீ பிக்னிக் வரணும். நான் வர மாட்டேன். இது பாரு, அப்புறம் நான் அந்த சின்ன குளத்துல விழுந்துருவேன். ஏன் கிதல் விழுறதானே? நீஞ்ச வராதே.
வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் நீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் விபத்து நடந்த போது மணி என்ன இருக்கும் 4 மணி இருக்கும் அது விபத்தில் இன்ஸ்பெக்டர் கொலை தண்ணியில முடிக்கிட்டு இருந்த காப்பாத்தாம
கல்லுமாறு போட்ல உட்கார்ந்திருந்தாரு இவர். இங்கேயா சார் அவரை காப்பாத்த முயற்சி பண்ணவே இல்ல? எப்படி எப்படி முடியும் இன்ஸ்பெக்டர், நீச்சல் தெரியாத? போய் அவருக்கு நீச்சல் தெரியும். சத்தியமா தெரியாது இன்ஸ்பெக்டர், நீச்சல் மட்டும் தெரிஞ்சிருந்தா என் ஆறு இரு நண்பன் காப்பாத்த மறந்துப்பேனா? தலைய பிச்சுக்கிட்ட போவாம் கத்துன வெறுன செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர். என்னால அத்தனையும் நடிப்பு, முதல்ல அவனை கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர், அவன் பெரிய கொலைகாரன். இன்ஸ்பெக்டர் தண்ணில தள்ளிவிட்டு அது கொலை, மூழ்கி உன காப்பாத்த கையால் ஆகலன்னா அது குத்தமா இன்ஸ்பெக்டர்? நீங்களே சொல்லுங்க. எதுக்கும் மேல விசாரிக்கணும், ஸ்டேஷன் போலாவாங்க, அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துடும். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீயா? எதுக்காக வந்த? நான் தான் சாட்சி. இல்ல நான் கொலை செய்யல. பயப்படுற பாத்திய, நான் வெறும் சாட்சி இல்ல மனசாட்சி. இப்ப புரியுதா உனக்கு? என்ன வேணும்? போயிடுங்க இருந்து. இனிமேதான் என் வேலையே ஆரம்பண்டா தம்பி. என்ன செய்வ? செஞ்ச பாவம் என்ன செய்யும் சொல்லு, பின்னாலேயே துரத்தும். நானும் இனிமே உன்னை பின்னாலேயே துரத்த போறண்டா தம்பி. டேய் படுபாவி, மூணாவது முடிச்சும் போட வச்சுட்டியடாப்பா. இனிமே உன்னை நிம்மதியா விடவே மாட்டேன், துரத்தி துரத்தி உன்னை கொல்லுவேன். ஏய் நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? யாருன்னு கேட்ட ஏதேதோ சொல்ற, போயிடு. ஏய் என் பின்னாலேயே வந்த உன்னை என்ன செய்யும் பாரு. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. You can't kill me. என்ன கொல்லணும்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும். Because I am your conscience. செல்வேகா, செல்வேகா, மீனகா, கே மாடற நீ ஊருக்கு போயிருந்தப்போ சுபத்ரா அக்காவுக்கு அக்காவுக்கு என்னாச்சு? சுபத்ரா அக்காவுக்கு ஷூட்டிங் போது தீ விபத்து ஏற்பட்டு போச்சு. மேலதான் இருக்காங்க. வா செல்வி வா, என் முகத்தை டாக்டரால காப்பாத்த முடியல, ஆனா உயிரை காப்பாத்துட்டாரே, அதுக்காக சந்தோஷப்படு. என்கிட்ட வேற படைவு எல்லாம் கிடையாது, இந்த படைவுக்கு என்ன தருவேன்? ஒரே விலைதாம்மா, 22 ரூபாய். பட்டுப்படவை போடுற என்ன இப்ப 22 ரூபாய் சொல்ற? அதுக்கு மேல வராதம்மா. ஏன் போறாத காலம், புடவை விலைக்கு போடுற, போட்டு கொடுப்பா. சரிம்மா, 25 ரூபாய்க்கு மேல ஒரு தம்பிடி கூட வராது. என்ன சொல்றீங்க? மேல 5 ரூபாய் போட்டு கொடுப்பா. வராதம்மா. என்னக்கா இது, பட்டுப்புடவை ஏன் விலைக்கு போடுற? உனக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு, கரிய போன மூஞ்சுக்கு, காஞ்சிபுரம் பட்டதுக்கு. இப்ப எல்லாம் யாருமே என்ன வேலை கூப்பிடுது இல்லம்மா, வீட்டுல ஓலை குடிக்க வேண்டாமா?
இதா நம்ம வீட்டு நிலமையா? இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உன்கிட்ட என்னத்த சொல்ல சொல்றேன்? நீ ஒரு குழந்தை. செல்வி, என்ன இதெல்லாம்? இந்த புத்தகத்தை எல்லாம் எடை போடுப்பா. படிக்கிற புத்தகத்தை எல்லாம் விலக்கு போட்டா என்ன அர்த்தம்? இனிமே நான் குழந்தை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா உலக ஒதுக்கணும்னா நான் உத்தியோகத்துக்கு போக ஆரம்பிக்கணும். செல்வி, ஏன் இந்த ஃபோட்டோ கட் பண்ணிட்டு இருக்க? ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், கூடவே ஃபோட்டோவும் வேணுமா? என்கிட்ட இருக்கிற ஒரே ஃபோட்டோல இருந்து என்ன மட்டும் விட்டு அனுப்ப போறேன். ஃபோட்டோ எதுக்கு? அப்படி என்ன வேலை? நல்ல கௌரவமான வேலை தான். இந்த வேலையாவது கிடைக்கட்டுமா? நிச்சயம் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். முன் அனுபவம் இருக்கான்னு கேட்காத ஒரே வேலை. அப்படின்னா மணமகள் தேவை. 46 வயதான எஸ்டேட் முதலாளிக்கு அழகும் குணமும் கொண்ட ஒரு மணமகள் தேவை. தபால் பெட்டி 4678. எப்பாடு பட்டாவது இனிமே உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையக்கா. அதுக்காக கிழவனுக்கு போய் வாழ்க்கைப்பட போறியா? 3 குழந்தைங்க, 46 வயசு. எனக்கு பரவாயில்லக்கா. அசட்டுத்தனமா பேசிக்காதே அக்கா. கஷ்டங்கள் எதிர்த்து நிக்க பெண்கள் கத்துக்கணும், இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த சொல்ற மிஸ்டர் சாரி, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க கொடுத்த மேட்ரிமோனியல் விளம்பரத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. யாரை கேட்டுட்டு விளம்பரம் கொடுத்தீங்க? ஒன்ன கேட்டா வேண்டாம். நானே தான் கொடுத்தேன். வேண்டாம். இப்போ ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? உனக்கு என்ன வயசு இருக்கும்? 46 இருக்குமா? சரி சரி, 47. இந்த வயசுல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. 47 வயசானாலும் பரவாயில்ல, நல்ல செகுத்தியான விதவையர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க எத்தனை குமரிகள் ரெடியா இருக்கா பாத்தியா? அதுதான் இந்தியன் எக்கனாமி. சரி, இப்போ உன்னை விட்டு தள்ளு. குழந்தை நினைச்சு பாத்தியா? அவளை கவனிச்சுக்க யார் இருக்கா? பணத்தை கொடுத்தா 1000 வந்துட்டு போறா. 1000 எல்லாம் அம்மா ஆயிட முடியுமாடா? அபிஷ்டு, இப்போ என் பேர் என்ன சொல்லு பார்ப்போம். மனைவி இல்லாத வீடு மதில் சுவர் இல்லாத வீடு மாதிரி. இட் ஹஸ் நெய்தர் பியூட்டி நார் சேஃப்டி. கல்யாணம் பண்ணிக்க போற பெரியவருக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவருக்கு நெருங்கிய நண்பர், அவ்வளவுதான். பெரியவர் என்ன பெரியவர்? கிழவன் சொல்லு. ஆனா நல்லவர் அம்மா. ஒரு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கணும்னு காரணத்தை நேரில் தெரிஞ்சுக்கிட்டு வரத்தான் நினைச்சிருக்கேன். பருமதான் காரணம். ரொம்ப சிம்பிள். நீ படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு ஏதாவது உத்தியோகம் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீங்களாவது புத்தி சொல்லுங்க சார். இந்த கேரட் மாப்பிள்ள வேண்டாமே சார். இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ ஒரு கௌரவத்தை கொடுக்கும், எதிர்கால பாதுகாப்பு கொடுக்கும்.
நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா என்னோடவே எங்க அக்கா தங்கிருக்க அனுமதி வாங்கி கொடுங்க போதும். எதுவா இருந்தாலும் சரி, என் நண்பரை சந்திச்ச அப்புறம் நீ ஒரு முடிவுக்கலாம். இதுல விலாசமும் வழிச்செலவுக்கு பணமும் இருக்கு, உங்க சௌகரியம் போல புறப்பட்டு வாங்க. ரெண்டு பேரும் தான். வெடிக்குமா? நான் சொன்னதை கேக்கும். பார்க்கலாமா? 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 பார்க்கலாம். எங்க வெடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? அது இந்த மறைனுக்கு தெரியல பாரு. ஆமா, நீ யாருமா? பேரு செல்வி. பேப்பர்ல நீங்க போட்ட திருமண விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன். அவ யாரு? அவ ஏன் அவ்வளவு வெக்கப்படுறா மூஞ்சி புடிண்டு? அவதான் பொண்ணா? இல்ல சார், இப்ப எங்க அக்கா அப்ளிகேஷன் போட்டது நான் தான். என்ன பாக்குறது கூட உங்க ஃப்ரெண்ட மெட்ராஸ் அனுப்பியிருந்தீங்களே, அவர் வந்து ஒண்ணு சொல்லலையா? ஆமாமா, அனுப்பியிருந்தேனே. வந்து என்ன சொன்னா? உங்களை நேரா பார்த்துட்டு அப்புறமா முடிவு சொல்ல அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நன்னா பாத்துட்டு வந்தியா? என்ன முடிவு பண்ண? என்ன பிடிச்சிருக்கா? உங்க குழந்தைங்களை பிடிச்சிருக்கு, வெளியில பார்த்தேன், வீட்டையும் பிடிச்சிருக்கு. போக போக உங்களையும் பிடிக்கும் நினைக்கிறேன். போக போகத்தானா? உடனே சட்டுன்னு பிடிக்கலையா? என்ன மூஞ்சிய பாரு, மூஞ்சி. இவர் சுட்ட என்ன? அட, இதுவேலு சஸ்பென்ஸ் வச்சா நீ அதை செஞ்சுடுவ. என் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னீங்க, இவனா? ஆமா, இவர் தான். அந்த பாவி ஃப்ரெண்ட் இல்ல, பார்த்தியே அவன் தான். கல்யாணம் பண்ணிக்க போறவன் போய் சொல்லியிருக்கா திருட. வாமா வா. அந்த விளம்பரம் இவரா கொடுத்தது, எனக்கு இஷ்டம் இல்ல. உன் போட்டோவை பார்த்தேன், ஏதோ பாவமா தோணிச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது தேட முடியுமான்னு பார்க்கத்தான் உன்னை சந்திக்க வந்தேனே தவிர கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இல்லை. இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன்,
என் குழந்தைகளை நல்லா கவனிச்சு பாத்துக்க. ஏண்டா அப்போ ஆத்துக்காரி போச்சு இல்லையா, வெறும் ஆயா குத்தானா போட போட போயிட்டாரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருமா, வறுமையினாலதான் வயசானவனுக்கு வாழ்க்கைப்பட துணிஞ்சேன்னு நீ உண்மையை சொன்ன. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் ஒரு பொய்ய சொன்ன உன்னை வரவழைக்கேன். ஆமா, எப்போ வேலையில சேரலாம்? என்ன தயக்கம்? சரின்னு சொல்லு. நாங்க எங்க தங்கணும்? ஏன், வீட்டிலே தங்கிக்கலாம். வேண்டாங்க, நாங்க ஹவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். வெரி குட். நீங்க கூப்பிட்டு அனுப்பினத குழந்தை வந்து சொல்லிச்சு. ஆமா ஆமா, நான் தான் நல்லா சொல்லி அனுப்பிச்சேன். செல்விய குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படிப்பட்ட புனிதமான பெண்மையின் அரவணைப்பு தான் என் குழந்தைகளுக்கு தேவைப்பட்டு. அது அவ செஞ்ச பாக்கியம் தாங்க. இனிய நீங்க அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு வேலைக்காரி, அவ கூடவே ஒரு பெரிய சுமை. நாங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிறதாங்க. அப்ப இனிமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? என் மூத்த பிள்ளைக்கு செல்விய கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறமும் அவளை வேலை காரியம் சொல்லுவிய? மூத்தவங்க கிட்ட பெண் கேட்கறதானே முறை, அதான் உங்க கூப்பிட்டேன். என்னமா சொல்ற? இவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியே, தாங்கிக்கிற சக்தி கூட எனக்கு இல்லையோன்னு தோணுதுங்க. முதல்ல நீ செய்ய வேண்டியது செல்வோட அபிப்பிராயத்தை கேட்டு என்ன சொல்லலாம். செல்விக்கிட்ட இப்ப கேட்க வேண்டாங்க. பையன் முதல்ல வருவாங்க, மத்தது நான் பாத்துக்கிறேன். அக்கா எங்க அண்ணன் எப்பவுமே தமாஷதான். அண்ணா அண்ணன் எங்கதான், நமக்கு எல்லாம் புதுசா வந்திருக்கிற அக்கா. நமக்குன்னு எனக்கு கூட அப்பாவா?
வணக்கம். வணக்கம். என்ன பேரு? செல்வி. அசல் தமிழ் பேர். எந்த ஊர்? மெட்ராஸ். அசல் ஊர் மெட்ராஸ். எங்க? கோடம்பாக்கம். அது அங்கதானா? ராணி, உங்க அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அவரும் ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லுமா இந்த மூஞ்சில? சின்னேஜமா, வந்தவுடனே காஃபி காஃபின்னு ஆளா பரப்பீங்களே, காஃபி. பின்னாலே போதும், நீ தான் என்னமோ வேற வேலை பார்க்கணும் அடம் பண்ற. செல்வி, ஏற்கனவே சந்திச்சிருக்கியா? எப்போ? எப்படி? ஒரு மிருகமா சந்திச்சிருக்கேன். இப்பதான் சந்திச்சோம், சும்மா அது போட்டுக்கிட்டு தமாஷ் பண்ண அதுதான் சொல்றாங்க. ரொம்ப புத்திசாலி பிரசாத். சுருக்கமா சொல்றேன், செல்விய நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, என்ன பாத என்ன போய் கேட்டுக்கிட்டு? உங்க வார்த்தையை என்னைக்காவது தொட்டி பேசிக்கணும். உங்களுக்கு எசுனா எனக்கு எசுதாப்பா. ஠ீக் ஹை, ஠ீக் ஹை. அப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? மௌனம்தான் அதுக்கு பதில். தேவையில்லை, பதில் சொல்றேன். அப்ப சொல்லு, என் பையன் எப்படி இருக்கான்? சரியான வில்லன் மூஞ்சி. காஃபி 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 கொண்டு வாடா. நீயா காஃபி கொண்டு வர? ஐயோப்பா, இப்போ நீ ஆயா வந்திருக்கல்ல? ஆனா ஹானரபுள் ஆயா. நீ என்ன அயோக்கியன் சொல்லுவிய? அது உண்மையா இருந்தா ஆண்டவ அயோக்கியன் பக்கம் தான் பாத்தியா? இல்லையா தப்பிச்சு போன கிளி வேடம் வீட்டுக்குள்ளேயவா வந்து சேரும்? என்ன சொன்ன? வில்லன் மூஞ்சியா? ஆனா வில்லனுக்கு வாழ்க்கை பட போற முதல் கதாநாயகி நீ தான். சரித்திரம் எப்படியெல்லாம் திரும்பது பார். நில்லுடி, என்னடி முறைக்கிற? காஃபி கொண்டு வந்து கொடுத்தா நின்னு கப்பன் சாஸ்திரம் வாங்கிட்டு போனோம். அதுதான் இந்த வீட்டு பழக்கம். Thank you.
அக்கா என்ன நடந்துச்சு ஆசியா உன்னை பார்க்க வந்துட்டு எதிர்பாராம என்ன பார்த்ததோ ஏற்பட்ட அதிர்ச்சியா இருக்கும் Thank you for the touch. In the vati, 400 volts. Brandy, can I? Yes. இல்ல சாப்பிட வர மாட்டேன் இன்னையில இருந்து உண்ணாவிரதம் எதுக்காக நீதான் முடிவை சொல்ல மாட்டேங்கிறிய அதுக்காக எதை பத்தி என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி தான் உங்க பையனியா சரி சரி உன் பாஷையிலே சொல்றேன் அதான் அந்த வில்லன் மூஞ்சி வில்லன்னு தெரிஞ்சப்புறம் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நீ என்ன அவன வில்லன் வில்லன் நிஜமாவே சொல்றியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே அப்படி என்ன செஞ்சிட்டான் புலி தலைய போட்டுட்டு பயமுறுத்தனா அப்பா நான் பயந்தே போயிட்டேன் வாங்க சாப்பிட போலாம் அதுதான் நடக்காது நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் சாப்பிட வருவேன் நான் சம்மதிக்க முடியாத நிலையில இருக்கேன் ஏன்னு சொல்லு ஆயிரம் காரணம் இருக்கலாம் சரி நான் ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லு போதும் நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஓ எஸ் கேள சுபத்ரா எனக்கு மூத்தவ அவளுக்கே உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா என்னை வளர்த்தவ வாழ்க்கையே வீணா போயிட்ட அப்புறம் எனக்கு ஏன் சார் கல்யாண காட்சி எல்லாம் இத ஒரு காரணமா நான் ஒத்துக்க மாட்டேன் இல்ல சார் எங்க அப்பா அம்மா இருந்த போது எனக்கு ரெண்டு வயது அதுல இருந்து எங்க அக்கா என்ன தரையில விடல இடுப்புலையும் நெஞ்சிலையும் மாத்தி மாத்தி சுமந்து என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்கா அப்படிப்பட்ட எங்க அக்காவை ஒரு சுமையா நான் எந்த நேரத்திலும் நினைக்க கூடாது இல்லையா அந்த எண்ணத்தை உண்டாக்குற எந்த சூழ்நிலைக்கும் என்ன ஆளாக்கிக்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது அகராதிலே கிடையாது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க
ஐயோ பாவம் உன் சிஸ்டர் இப்படி அநியாயமா போயிருக்க வேண்டாம் ஐ ஆம் சாரி செல்வி எனக்கு இரக்கமே இல்லைன்னு நினைக்கிறியா உனக்கு இனிமே தானே ஒரு துணை தேவை அது ஏன் நானா இருக்க கூடாது சரி நான் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ சொல்லு அப்படியே நடந்துக்கிறேன் என்னையே எப்படி வர்ற நாம எப்ப நெருப்பு சுத்தி வர போறோம்னு கேக்கத்தா செல்வி எனக்கு இருக்கிற பணத்துக்கு எதையும் என்னால வாங்கிட முடியும் உன் மனசு தவிர நீ மனசாரி என்னை ஏத்துக்கணும் தான் வெயிட் பண்ற அதுக்காக என்ன காலம் பூரா காக்க வச்சிடாத என் பொறுமை வெறிய மாறிட கூடாதுன்னு பயப்படுறேன் அதுக்கு நீயே காரணமா இருக்காது இதத்தான் சொன்னேன் ஊருக்கு போய் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஒரே ஒரு வாரம் தான் வருவேன் வந்த உடனே நம்ம கல்யாணம் நடக்கணும் வெளிப்படையா சொல்லிடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் என் மகனை எனக்கே பிடிக்கலன்னா எப்படி உமானா What do you mean? நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டா அவன் எனக்கு மகன் தானே நோ இட்ஸ் சில்லி விபரீதமான எண்ணங்கள்லாம் உனக்கு ஏன் தோணுதுன்னு எனக்கு புரியல கல்யாண வயசுல எனக்கே ஒரு பிள்ளை இருக்கும்போது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாலு பேர் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க எனக்கும் அப்படித்தானே அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க அப்ளிகேஷன் போட்டவ பிள்ளைக்கு வலை வீசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு அதே நாலு பேர் பேச மாட்டாங்களா உங்க அக்காவோட கடைசி விருப்பம் என்ன அதாவது தெரியுமா இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வரணும்னு எழுதி வச்சிருந்தா அப்புறம் இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு அக்கா விருப்பப்பட்டா உங்களுக்கு மருமகளா வரணும்னு சொல்லலையே இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிற உங்க குழந்தைங்களுக்கு தாய் ஆகிற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க லுக்கே செல்வி உனக்கு 18 எனக்கு 46 அண்டர்ஸ்டாண்ட் 18 46 இதெல்லாம் பெரும் எண்ணிக்கைதா கல்யாணங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது வெல் செட் வெல் செட் 18 and 46 are mere numbers. Kids சொல்லல, Shelly சொல்லல, நம்பு செல்வி சொல்லிட்டாடா, பைத்தாரா. ஏதாடா முக்கியம், பாண்டே இதாண்டா முக்கியம், பைத்தாரா. இந்தாப்பா, 18th இன்று ஒப்படைச்சுட்டேன். ஆண்டவனுடைய அற்புதமான படைப்பு என்ன? சொல்ல, மனுஷன். மனுஷனுடைய மகத்தான படைப்பு 3 முடிச்சு
அதத்தான் போட்டுருங்கிற தீப்பிட்டீங்கடா. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா பெட்டர் அந்த தப்ப பண்ணிடுங்கிற. நாளைக்கு காலையில வருவேன், வழக்கம் போல இண்டு எடுத்துக்க வருவேன். அப்ப நீ எஸ்ங்கிற, இல்லைன்னா நான் எஸ் விடுவேன். உனக்கு எனக்கு இல்லடிமா, உனக்கு தாண்டா வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பைத்தாரா பைத்தாரா ஒட்டு பட்ட வெக்கமா இருந்தா இந்த பிளவர் வயசுல பிளவர் சுருக்கி வச்சுடு, நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். போல வார்த்தை ஆண்டவுடனேங்கடா மாட்டுப்பொன் மூணு நாளா கேட்டு இருக்கா. என்னப்பா நீ காபி கொண்டிருக்க? செல்வி எங்க? இன்னும் எழுந்திருக்கலீங்க? எழுந்திருக்கலையா? பசங்களாம் எழுந்துட்டாங்களா? அவங்களும் எழுந்திருக்கலீங்க. என்னடா முடிவு எடுத்த? ஐயோ, பிளவர் வேஸ் ஃபுல்லா பூவா ருப்பி தள்ளிட்டியா? பைத்தாரா பைத்தாரா. டேய், இப்போ பிளவர் வேஸ் மட்டும் நிறைஞ்சு இல்லடா, என் மனசும் நிறைஞ்சு இருக்கு. திருட்டு பயா திருட்டு பயா, பிளவர் வேஸ்லயே கல்யாணத்தை முடிச்சுலாம் பாக்குறியா? பைத்தாரா, எப்படா கெட்டி மேடம்? ஆனா கல்யாணம் கோவில்ல தான் நடக்கும். நோ இன்விடேஷன், நோ ஜானவாசம், நோ கும்பல், நோ கலாட்டா, நோ தடபுடல். தாலி உண்டோ இல்லையோ? இல்ல அதுவும் நோ தாலியா? கல்யாணத்துல கலந்துக்கிறவங்க நீங்க, என் குழந்தைங்க, ஐயர், அவ்வளவுதான். ஐயர் மட்டும் இருக்கிற பைத்தாரா, அவர் செய்யற காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? ஓஹோ, தம் அடிக்கிற ஐயர்னு ஒதுக்கி வச்சுட்டு போல இருக்கு. இந்த பாருப்பா, என் ஒய்ஃபை மாத்திரம் இன்வைட் பண்ணு. ஏன்னா அவளுக்கு ஒருவேளை சமையல்காரியம் மிச்சமாகும் போலியோ? ஷூர் ஷூர். அவங்க இல்லாமலா? வாமா குழந்தை, கல்யாணவா? பிரசாதிக்கு எனக்கு லெட்டர் போட்டு உடனே வர சொல்லுங்க. பிரசாதா? வேண்டாமா. வரட்டும்பா, வயசு வந்த புள்ள அப்பன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை புள்ளாண்டானு கிடைக்கிறது. வரட்டும் வரட்டும். அவனை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை, கூச்சமா இருக்கு. கூச்சம் பைத்தாரா, என்னைக்காவது பார்த்துதானே ஆகணும். அந்த நேரத்தில் பார்த்துக்கிறேன், நாட் பிஃபோர் தட். இல்லைங்க, பிரசாத் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இந்த விஷயத்துல மட்டும் யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி சரி சரி, நோ சீமந்த புத்திரன், நோ சீர்வரிசை, நோ தட்சிணை, நோ வரதட்சிணை, நோ நாதஸ்வரம், நோ ரிசப்ஷன், நோ ஃபேண்டா, நோ ஃபர்ஸ்ட் நைட். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள், நீரலையில் முடிந்ததெல்லாம்
பிரசாத் வா. நீ வர்றது எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? தெரிஞ்சிருந்தா காரை சேலத்துக்கு அனுப்பியிருப்பேன். பாரு, நீ வர்ற நேரத்துக்கு பசங்கள்லாம் கூட வீட்டில் இல்லை. பிரயாணமெல்லாம் எப்படி இருந்தது? என்னங்க உங்களை தானே, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யார் வந்திருக்காங்க? என் பிள்ளை வந்திருக்கான். பார்க்க வைக்கப்படுறாரு பாவம். சரி சரி, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ, சாப்பிடலாம். போட கண்ணா, போ. பாயசம் வச்சு உனக்கு சாப்பாடு போடணும். நீதான் கல்யாணத்து கூட வரலையே. இந்த புத்தகம் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? தேங்க்ஸ். பிரசாத், ஒன்றும் மாடியில் இல்லை, கீழே தான் இருக்கு. நான் தான் மாத்திட்டேன். டீகே, வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷமா ஒன்றும் இல்லையே. கல்யாணம்ங்கிறது ஒரு விசேஷமான விஷயம்னா, வீட்டில் விஷயம் இருக்கு. என் சங்கடத்தை நீ, இந்த கல்யாணத்தில் உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே. குழந்தைகிட்ட போய் என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆட்சேபம் இருந்திருந்தா ஆசையை இந்த பரிசு வாங்கிட்டு இருந்திருப்பானா? என்னது, தம்பதிகள் சுகமாய் வாழ்வது எப்படி? கொண்டா கொண்டா, எப்படி? முதல்ல நான் படிக்கிறேன், அப்புறம் நீ படிக்கலாம். காஃபி வந்துட்டேங்க. ஏண்டா ஆரம்பிச்ச? அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அதுவா அடிக்குதுங்க. இதெல்லாம் கெட்ட பழக்கம். கிருஷ்ணா, காஃபி திருப்பி எடுத்துட்டு போ. பெட் காஃபி சாப்பிடுறது என் பழக்கம். இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாம் தான் உன்ன மாத்திட்டு வரனே. எழுந்திருப்பா, இந்த பேஸ்ட் பிரஷ் போட கண்ணா, போ. என்ன, ஓஹோ, என் கை பட்டதும் மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருக்கா? ஆனா இது 200 வோல்ட் இல்லை, 2000 வோல்ட். தாயின் ஸ்பர்சம், மதர்ஸ் டச். டீகே, நான்
ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். நாளையில இருந்து அந்த வேலைகளை அட்டன் பண்றேன். ठीक है? பாத்தியா, அனிமுரு போறானு சொல்லிட்டு கம்பல்சரியா ரிட்டையர் பண்ணி உட்கார வச்சிட்டா? மேல கோவம் உனக்கு உண்மையலையா இல்ல மௌதார்கன் மேலையா? ஒருவேளை நான் வாசித்த ராகம் பிடிக்கலையோ என்னவோ. உடல் உறவு கொண்டவள்னு சொல்லுவேன். வச்சிருக்கிற நம்பிக்கையில மண்டு போட மாட்டேன்.
ठीक है पोड़ कन्नी पो आदि ये तिरपी तिरपी सोले निको बेर को मुटा दे कुंजीरे पेंगर को उन्ना कंडा ये विरुप तेरी माँ उन्नोड़ ताला मुड़ी दा मदल लय मुड़ी ये बिटको पाँ मुंड पतले नानोर
வாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா எழுதிட்டு போறீங்க? உன் கடனை தீர்த்து உன்னை இங்கிருந்து அனுப்பணும் அதுக்காகத்தான். கடனா? ஆமா, அன்னைக்கு 10, 20, 30 உன் கல்யாணத்துக்காக பணம் செத்துட்டுப்பிய, இப்ப நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். வேணும்னா மேல போட்டு கொடுக்குறேன். என் மூஞ்சியை முழுக்காம இங்கிருந்து ஓடி போயிடு. அப்ப என் கல்யாணம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்ப போயிடு. எதுக்கும் செல்வி அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். செல்வி, செல்வி, செல்வி யாரவ? உன்னுடைய அம்மா மேனகா. அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடு. உள்ள போய் வேலை பாரு. போ. அடுத்த வாட்டியாவது அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கட்டும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அது நீ சொல்றதுதான் வேடிக்கை. என்ன, நீதான் எல்லா எல்லையும் தாண்டின் வந்தாச்சே? இல்லைன்னா படகுல இருந்து விழுந்த உன் ஃப்ரெண்டு சாகரத பார்த்துக்கிட்டே இருந்திருப்பியா? செல்வி, என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா அது உன்னால முடியாது. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சா அது குறைய வழி உன்னை கொள்றதுதான். ஆனா உன்னை நான் வாழ வைக்க விரும்புறேன், அதுவும் நல்லவனா? ஓகே. ஏற்கனவே சிந்திச்சிருக்கேன். உங்களுக்கு கேஸ்னா எனக்கு கேஸ்தாப்பா. சரியான வில்லன் மூஞ்சி, பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே? ஒருவேளை நான் வாசிச்ச ராகம் பிடிக்கலையே என்னமோ. தண்ணியில விழுந்த உன் ஃப்ரெண்டு சாகரத பார்த்துக்கிட்டே இருந்திருப்பியா? நீ என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா அது உன்னால முடியாது. நான் உன்னை வாழ வைக்க விரும்புறேன், அதுவும் நல்லவனா? ஏற்காடு ஏரி ரொம்ப ஃபேமஸ். இதே கரையில பல நாள் நான் வாக்கிங் போயிருக்கேன், ஆனா போட்ல போறது இதான் முதல் தடவை. ஏ, தண்ணினா பயமா? தண்ணியில எனக்கு ஒரு கண்டா இருக்குன்னு ஒரு ஜோசியம் சொல்லிருக்கேன். உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? சுட்டு போட்டாலும் வராது. ஐயோ, அப்படின்னா வாங்க திரும்பி போயிடலாம். பிரசாத் இருக்கும்போது எனக்கு என்னமா பயம்? 10 பேரை வேணா காப்பாத்துவானே. ஏன் பிரசாத், உனக்கு நீஞ்சல் தெரியுமா? என்ன பிரசாத் பேசாம இருக்க, உனக்கு தான் நீச்சல் தெரியுமே. தெரியும். போதும்பா, திரும்பி போயிடலாம். ஏன்பா போர் அடிக்குதா? செல்வி வேணா மௌத்தார்கள் வாசிக்க சொல்றேனே. வேண்டாங்க ப்ளீஸ். மௌத்தார்கள் எடுத்துட்டு வரலீங்க? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோ கம் ஆன் ப்ளீஸ்.
Stop it! You think I'm going to die? Enappa Prasad, what's wrong with you? Only. No. இனிமையான இசை மேல உனக்கு வெறுப்புன்னா உன்னை நீ கல்லா இருக்கணும் இல்ல உன் மனசுல ஏதாவது கலக்கம் ஏற்பட்டிருக்கணும். என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வீட்டுக்கு போலாம் பிளீஸ். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நாம வீட்டுக்கு போக போறது சொல்லு. உன் சக்திக்கு மேல கடன் வாங்கியிருக்கியா இல்ல தகுதி இல்லாத பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டியா? காதலிக்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம், இன்னொருத்த மனைவி தவிர. சொல்லுப்பா, சால் பண்றோம். ஷட் அப், நீ பேச முடி. செல்வி உனக்கு தாயார் ஸ்தானம் இல்லையா? அதனால என்னங்க? பரவாயில்ல, அவகிட்ட மன்னிப்பு கேளு. போயிட்டு போது, விட்டுடுங்க. இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? ஐயோ, தயவு செய்து சும்மா இருங்களேன். நோ, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லாட்டி இவன் பேசாம உட்கார்ந்திருக்கியே, அவரை காப்பாத்து. பிரசாத், பாலாஜி தண்ணில மூழ்கி சாகிறத பாத்துக்கிட்டே கல்ல மாதிரி இருந்தியே, இன்னைக்கு அதே இடத்துல உங்க அப்பா. என்ன காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக பாலாஜி நீ சாகடிச்ச, என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாவத்துக்காக உங்க அப்பாவே நீ சாகடிச்ச. உண்மையில ஆசைப்பட்ட அந்த ஆசைதான் என்ன வெறி பிடிச்ச மிருகமா மாத்திருச்சு. அன்னைக்கு பாலாஜி தண்ணில விழுந்து தத்தளிக்கும் போது பார்த்துட்டே சுபாரதிட்ட. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. நீ என் தாயான பிறகு உன் மேல எனக்கு ஆத்திரம் உண்ட தவிர ஆசை இல்ல. மங்களத்தை படிக்க நான் நினைச்சதே இல்ல. செல்வி, என்ன நம்பு? உண்மையாவே அப்பாவை என்னால காப்பாத்த முடியல.
நீ செஞ்சிருக்கிற குத்தங்களுக்கு சாவுதான் உனக்கு சரியான தண்டனை. அத நீயே நிறைவேற்றிக்கிறியா இல்ல நான் நிறைவேற்றட்டமா? உனக்கு 2 நிமிஷம் அவகாசம் தண்டனையை நீயே நிறைவேற்றுகிற தைரியம் உனக்கு இல்லை. நீ ஒரு கோழை. பரவாயில்ல, நானே நிறைவேற்றுறேன். மகனே ஆனாலும் தவறு செஞ்சவனை தண்டிச்ச பெருமை எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவனை வேண்டிக்கோ. அம்மாவை நினைச்சுக்கோ. எனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்காக நீங்க கொலையாளி ஆக வேண்டாம். அதை நானே செஞ்சுக்கிறேன். என்ன அப்படியே பேசாம இருக்கீங்க? அவன் காரை எடுத்துட்டு வேகமா போறான். செல்வியக்கா, செல்வியக்கா, கார்ல என் குழந்தைய வச்சுட்டு ரோஜாக்கு பறிச்சுட்டு இருந்தேன். கார்ல குழந்தை இருந்ததா? ஆமா, கார் விருந்து கிளம்பி போயிட்டேன். எங்கக்கா போகுது? என்னங்க மேனகா சொன்னது கேட்டீங்களா? இப்ப 2 உயிர் பலியாக போகுது. இப்ப கூட மனசுறங்களே உங்களுக்கு? கார்ல குழந்தை இருக்குங்க. அதனாலயே சொல்றேன், 2 பேருக்குமே ஆபத்து இல்லை. Thank you.
என்னடா என்னாச்சும் தற்கொலை? என் குழந்தைய பார்த்ததும். உன் குழந்தையா? அதுக்காக இப்படியா போட்டு அடிப்பாங்க? எல்லாம் முடிஞ்சப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் பிரசாத், மேனகா கழுத்துல மூணு முடிச்சு போட்டுற வேண்டியதானே? மூணு முடிச்சா? தம்பி, என் கணக்கு என்னாச்சு? மூணு முடிச்சு கணக்கு தீந்துடா. அப்ப சரி, நான் இதா விட்டுறேன். சரி, அப்புறம் நான் எப்ப வரட்டும்? இனிமே வரவே வேண்டாம். பிரசாத், என்னப்பா, யாரோட பேரை?